ஓம் ஸ்ரீ ராமலிங்காய நமக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, திரு அருட்பிரகாச வள்ளர் பெருமான் திவ்ய திருவடிகளையே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இப்போ நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். சன்மார்க்கம் எந்த அளவுக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்குதோ இப்போது அந்த அளவுக்கு சிக்கலில் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்மளுடைய வடலூர் ஞானசபையை சுற்றி பெருவழி இருக்கின்றது, எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. கிட்டத்தட்ட பார்வதிபுரம் மக்கள் ஒரு 106 ஏக்கர் வள்ளர் பெருமானுக்கு இனமாக காணிக்கையாக எழுதி கொடுத்த இடம் அது. ஆல்ரெடி இப்போ வந்து 65 ஏக்கர் தான் நம்ம வடலூருக்கு இருக்குது, மற்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் ஆக்குப்பை பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் ஒரு பக்கம். இப்போ அடுத்து இப்போது நம்மளுடைய தமிழக அரசு ஒரு சர்வதேச மையம் அங்கே வடலூர் பெருவெளியில் அமைக்க போகிறதாக ஒரு திட்டம் அது. ஆனால் இன்னும் நமக்கு வந்து அதிகாரபூர்வமாக அறிவிக்கலை. இருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக அது எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கிறது. அது வரைபடம் வந்து வெளிவந்திருக்குது. அந்த வரைபடத்தை பார்த்தோம் அப்படின்னா, ஞானசபை அந்த ஆர்ச்சிலிருந்து உள்ள ஞானசபை வரைக்குமே அந்த கட்டிடங்கள் அமைய போகிறதா அந்த வரைபடம் நமக்கு காட்டுது. இது இப்போ வள்ளர் பெருமான் அந்த ஞானசபை அந்த இடத்த எதுவுமே பண்ணாமல் வச்சிருக்கிறார். ஒரு சாதாரண மனுஷனை கூட, ஒரு படிப்பறிவு இல்லாத அல்லது சன்மார்க்கம் தெரியாத ஒரு மனுஷனாக இருந்தால் கூட, ஒரு ஞானி ஒரு இறைவனோட இரண்டரை கலந்த ஒருத்தர் அந்த இடத்த எதுவுமே பயன்படுத்தாமல் சும்மா வச்சிருக்கிறார் அப்படின்னா, அவர் ஏன் சும்மா வச்சிருக்கிறார் அப்படின்ற ஒரு சிந்தனை வந்திருக்கும் இல்லையா. சாதாரண மனுஷனுக்கு கூட அது சிந்தனை வந்திருக்கும். அதில் வந்து அவர் என்ன தர்மசாலை அமைச்சிருக்கிறாரு, அந்த தர்மசாலைக்காக வேண்டிய ஒரு காய்கறிகள் அல்லது அரிசி இதெல்லாம் கூட அந்த 100 ஏக்கரில் வந்து பயிர் பண்ணி அதை வந்து தர்மசாலைக்கு பயன்படுத்துங்க அப்படின்னு வள்ளர் பெருமான் சொல்லியிருப்பார் இல்லையா. அதை ஏன் சொல்லலை, சிந்திக்கணுமா இல்லையா நம்ம? அந்த மாதிரி ஏன் வள்ளர் பெருமான் சொல்லலை அப்படிங்கிறத சிந்திக்காமல் செயல்பட்டு இருக்கிற மாதிரி தான் இப்போ தெரியுது. இப்போ சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு கூட இந்த சிந்தனை வந்திருக்கும், வள்ளர் பெருமான் அதை ஏன் அந்த மாதிரி பயன்படுத்தாமட்டிருக்கிறார் அப்படின்னு. அந்த சிந்தனை வந்ததுன்னா, அந்த கேள்வி வந்திருந்தா அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, இதற்கு பின்னாடி என்ன காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த சிந்தனை யாருக்கும் வரலை. அந்த அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லும்பொழுது, வள்ளர் பெருமான் இந்த வெளியை இறைவனாக காட்டுகின்றார். இறைவனுக்கு வள்ளர் பெருமான் கொடுக்கக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஐயா வந்து சொல்கிறாரு இறைவனை பற்றி சொல்லும்போது, பரமாகாச சொரூபராகிய கடவுள் அனாதி அப்படிங்கிறார். பரமாகாச சொரூபராகிய கடவுள் அனாதி, அனாதியான இறைவன், தாய் வயிற்றில் பிறவாது தானே முளைத்தவர்க்கு அப்படின்னு பாட்டு பாடுறார். அப்போது அந்த மாதிரி அந்த அனாதியாக இருக்கக்கூடிய இறைவன் எப்படி இருக்கிறான்னா, வெளியாக இருக்கின்றான். அதை உணர்த்துறதுக்காக அந்த வெளியை வெட்ட வெளியாக ஐயா வைக்கிறார். இறைவன் வெளியானவன் அப்படின்னு வைக்கிறார். அதுக்கு உதாரணமாக வள்ளர் பெருமான் தர்மசாலை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்பொழுது இருக்கக்கூடிய தர்மசாலையில் உள்ள என்ன ஏற்பாடு அப்படின்னா, வள்ளர் பெருமானுடைய உருவம் அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. அது 1933 நாகப்பட்டினம் சங்கத்தார் அவர்கள் ஏற்பாடு செய்தது. இப்போ வள்ளர் பெருமான் எதை ஏற்பாடு செய்தார் அப்படின்னா, தர்மசாலையில் வெறும் சிம்மாசனம் மட்டும்தான் போடப்பட்டது, திண்டு மட்டும்தான் போடப்பட்டு அருகிலே விளக்கு வைக்கப்பட்டிருந்தது. ஸோ அது வள்ளர் பெருமான் இறைவன் தீப முன்னிலையிலே வெளியாக விளங்குகின்றான் அப்படிங்கிற அளவில் வள்ளர் பெருமான் அதை நமக்கு தர்மசாலையிலே உணர்த்தினார். அதே மாதிரி இங்கே இறைவன் நமக்கு உள்ளே ஒளியாக இருக்கின்றான், உள்ளி ஒளியாக இருக்கின்றான் என்பதை உணர்த்துறதுக்காக ஞானசபையை அமைச்சார். அந்த உள்ளொளியை தான் அங்கே ஞானசபையில் நமக்கு நம்ம ஜோதி தரிசனமாக பார்த்துட்ருக்குறோம். அப்போ அந்த உள்ளொளி அப்படிங்கிறதுக்கு சுற்றி வெளியில் என்ன இருக்குது, வெளி, வெட்ட வெளி. ஸோ இறைவன் வெளியாகவும் உள்ளே ஒளியாகவும் இருக்கின்றான் என்பதை விளக்குவதற்காக ஞானசபையை சுற்றி அந்த வெளியை வெட்ட வெளியாக வள்ளர் பெருமான் அமைத்திருக்கின்றார். இதுதான் அதனுடைய ரகசியம். அங்கே எதையுமே வள்ளர் பெருமான் பயன்படுத்தாமல் அதை வெட்ட வெளியாக வைத்திருப்பதன் ரகசியம், இறைவன் வெளியாக இருக்கின்றான். அது மட்டும் கிடையாது, இன்னொரு முக்கியமான விஷயம், வள்ளர் பெருமான் சிதம்பரம் கோயிலை சீரமைக்க விரும்புகின்றார். ஆனால் சிதம்பரம் கோயில் ஆகாயத்தலம், ஆனால் அங்கே ஆகாயத்தலமாக அந்த கோயில் கட்டப்படவில்லை, இருதயத்தலமாக கட்டப்பட்டிருக்கின்றது.
எல்லா கோயிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோபுரத்திலிருந்து நேராக மூலஸ்தானம் தெரியும், அப்படியே நேர்கோட்டில் தெரியும். ஆனால் அங்கே கோபுரத்திலிருந்து பார்த்தீங்கன்னா இடதுகை பக்கமாக, இடப்பக்கமாக அங்கே கருவறை அமைக்கப்பட்டிருக்கும். அதாவது நம்மளுடைய இதய துடிப்பு, நடராஜன் நடனம் ஆடிக்கொண்டே இருக்கின்றான் அப்படிங்கிறது, நம்ம இதயம் துடிச்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத விளக்கிறதுக்காக அங்கே அந்த மாதிரி வைத்து விட்டார்கள். அது உண்மையிலேயே பஞ்சபூத ஸ்தலங்களில் சிதம்பரம் என்பது ஆகாயத்தலம். வள்ளர் பெருமான் அதனை புதுப்பித்து மாற்றி அமைக்க விரும்புகின்றார், அதனை சீர்படுத்த விரும்புகின்றார். ஆனால் அப்போ இருக்கக்கூடிய மன்னிக்கணும், அந்த காலகட்டத்தில் தீட்சிதர்கள்லாம் வந்து அதுக்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை. அதனால் வள்ளர் பெருமான் அந்த ஏற்பாட்டை விட்டுவிட்டு, அது பூர்வ ஞான சிதம்பரம், இங்கே நான் உத்தர ஞான சிதம்பரம் என்பதை இறைவன் உணர்த்த வள்ளர் பெருமான் இங்கே ஞான சபையை நிறுவுகின்றார். அதுதான் ரொம்ப முக்கியம். இறைவன் உணர்த்த இதை வந்து விண்ணப்பத்தில் வள்ளர் பெருமான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். இறைவன் உணர்த்த வள்ளர் பெருமான் இங்கே பூர்வ ஞான சிதம்பரமாக, உத்தர ஞான சிதம்பரமாக இங்கே வடலூரிலே அந்த ஞான சபையை நிறுவுகின்றார் இல்லையா. அப்படி நிறுவும் பொழுது அங்கே சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜனை ஞான சபைக்கு அழைக்கின்றார் வள்ளர் பெருமான். அருமையான பாடல் அது. வருவார் அழைத்து வாடி, வடலூர் வடதிசைக்கே வந்தால் பெறலாம் நல்ல வரமே, வருவார் அழைத்து வாடி அப்படிங்கிற பாடலில் வள்ளர் பெருமான் சொல்வார், இடுக்கில்லாமல் இருக்க இடம் உண்டு நடம் செய்ய, இங்கம்பலம் ஒன்றங்கே எட்டம்பலம் உண்டு ஐய அப்படின்னு சொல்லி பாடுறார். அதாவது ஏன் இடுக்கில் நீ இருக்கிற, அங்கே ஒரு அம்பலம் தான் இருக்குது, சிதம்பரத்தில் ஒரு அம்பலம் தான் இருக்குது, இங்கே நான் எட்டு அம்பலத்தில் உனக்கு ஒரு கோயில் கட்டியிருக்கேன், நீ இங்கே வந்து நடனம் ஆடு அப்படின்னு வள்ளர் பெருமான் சிதம்பரம் நடராஜரை இங்கே அழைப்பதாக அந்த பாடல் அமைந்திருக்கும் இல்லையா. அந்த மாதிரி சிதம்பரம் நடராஜன் இங்கே வந்து நடனம் ஆடக்கூடிய அந்த அளவுக்கு இங்கே வெளியாக பெருவெளியை இறைவன் நடனம் ஆடக்கூடிய விதத்திலே, இறைவன் நடனம் ஆடுவதற்காக இங்கே பெருவெளியை வள்ளர் பெருமான் அமைத்திருக்கின்றார். இது வந்து ரகசியம். இதெல்லாம் அந்த பாடல் மூலமாக நமக்கு தெரிவிக்கின்றார். இதையெல்லாம்